அனைவருக்கும் வணக்கம். நான்காம் இடத்திலே நின்ற கிரகம் என்ன பலனை தரும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நான்காம் இடத்தினுடைய காரகங்கள் என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு மனிதனுடைய வித்தைகள் நான்காம் இடத்துலதான் ஒளிந்திருக்கு. ஒரு ஜாதகர் மேற்படிப்பை படிப்பாரா, ஆரம்ப படிப்புல இருந்து அதற்கு மேற்பட்டு தனித்துவமாக ஒரு கலையில் வல்லவராக மாறுவாரான்றத நான்காம் இடம் உறுதிப்படுத்துகிறது. அதுபோல் ரொம்ப முக்கியமான அமைவு தாயை பற்றி நான்காம் இடம் சொல்லுது. ஜாதகருக்கு தாயினால் ஆதாயம் உண்டா, தாய் எப்படிப்பட்டவர், தாயிடமிருந்து என்னெல்லாம் கிடைக்கும்ன்றது இந்த நான்காம் இடம் தான் சொல்லுது. அதுபோல் ஒரு ஜாதகத்தின் சுகஸ்தானம், உடல் நிரந்தரமாக ஏதேனும் வியாதிகள் இல்லாத நபராக அவர் இருப்பாரா, நிரந்தரமான உடலில் பிரச்சனை இல்லாத நபரா இருப்பாரா அப்படின்றத இந்த நான்காம் இடம் தான் சொல்லுது. வீடு, வாகனங்கள், ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியமானது பயணப்படுவதற்கான வாகனங்கள், அந்த வாகனங்கள் நல்ல முறையில் அமையுமா, வாகனங்களினால் ஜாதகருக்கு லாபம் உண்டான்றத நான்காம் இடம் சொல்லுது. வீடு அரண்மனை போல் அமையுமா அல்லது குடிசையை போல் அமையுமான்றத இந்த நான்காம் இடம் சொல்லுது. அதுபோல் வீடு, இந்த பிறவியில் வீடு வாங்கிட முடியுமா அல்லது வீடே இல்லாத நிலை இருக்குமான்றது இந்த நான்காம் இடம் சொல்லுது. இவ்வளவு முக்கியமான காரக ஆதிபத்தியங்கள் நான்காம் இடத்திலே ஒளிந்திருக்கிறது. தாய் முதன்மையானது, அடுத்தபடி நிலைகள்ல கல்வி முதன்மையானது, அடுத்தபடி நிலைகள்ல வசதி வாய்ப்பு, அதுபோல் உடல் ஆரோக்கியம். இவ்வளவு முக்கிய பண்புகள் கொண்ட இந்த நான்காம் இடத்துல கிரகங்கள் நிற்குது. எப்படியெல்லாம் பலன் செய்யும், பொதுவா ஒரு பாவத்துல கிரகம் அமருதுன்னா அந்த கிரகம் தன் காரகத்தின் மூலியமாக ஆதிபத்திய காரகங்களை செய்யும், இதுதான் விதி பயன். இதுல ஜாதகத்துல நான்கில் நின்ற கிரகம் லக்ன யோகாதிபதியா இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, லக்ன அவயோகாதிபதியா இருக்கிறாருன்னா அந்த வீட்டின் ஆதிபத்திய காரகங்களை நின்ற கிரகத்தின் காரகத்தின் வாயிலாக தடையோட செய்யும், இதுதான் விதி. என்ன நம்ம இதுல ஜெனரலான பிரிடிக்ஷன் பார்க்க போறோம். இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு உதாரணத்திற்கு மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, நான்காம் இடமானது சந்திரனுடைய மனையாக அமைகிறது. இந்த நான்காம் இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார், எப்படி பலன் இருக்கும், அவருக்கு வீடு அமையாதா வாகனம் அமையாதான்னு அமையும், கடனின் மூலியமாக வீடு அமையும். ஜாதகர் கஷ்டப்பட்டு உழைச்சி கமிஷன்ஸ் மூலியமாக வீடு அமைச்சு கொடுக்கறத ஏற்படுத்தி கொடுக்கிறார். நான்காம் இடத்துல அவர் ஸ்தான பலம் இல்ல, பகை பெற்று இருக்கிறார். அப்ப என்ன பண்ணும், அந்த புதனுடைய காரகங்களான நான்காம் இடத்தின் ஆதிபத்திய காரகத்தில் தாயோட கருத்து வேறுபாடுகள் இருக்கும், உடல் அவ்வப்போது உடல் உபாதைகள் இருக்கும், ஆனால் வீட்டு வாகனங்களை பெற்றுக் கொடுப்பார் கடனின் மூலியமாக. இப்படித்தான் பலன் இருக்கும். நாம் நான்காம் இடத்தில் ஒரு கிரகம் அமரும் பொழுது தன் காரகத்தின் மூலியமாக வெளிப்படக்கூடிய விஷயங்களை பத்தி பேசலாம். நான்காம் இடத்துல ஒரு ஜாதகத்துல சூரியன் இருக்கிறார், ஜாதகருக்கு எப்படி வீடு அமையும், எப்படி வாகனம், கல்விகள், ஜாதகர் கணிதத்தில் வல்லவராக இருப்பார், ஸ்தானபலத்தோட இருக்கணும். ஸ்தானபலம் இல்லாம ஸ்தானபலத்தை இழந்து நீசம் பெற்ற நிலையிலோ அல்லது பகை பெற்ற நிலையில இருந்தா பலன் அப்படியே மாத்தி செல்லிக்கணும். கணிதம்னா ஜாதகருக்கு வராது, கணிதம்னா ஜாதகத்திற்கு வராத நிலை. நான்கில் சூரியன் இருப்பவர்களுக்கு நல்ல கணிதம் வரும். தாயாரை பார்த்தீங்கன்னா வீட்டுல தந்தையை விட தாயார் சிறந்து விளங்கி இருப்பார், தாயாராலதான் அந்த குடும்பமே மேல் நோங்கி இருக்கும். நிறைய குடும்பங்கள்ல தாயார் வந்து அரசு வேலையில இருப்பாங்க, தந்தை வேறு ஒரு சிறு சிறு கமிஷன் வரக்கூடிய செயல்களை மட்டும் செஞ்சுட்டு இருப்பார். இதுக்கெல்லாம் இந்த நான்காம் இடம் தான் ஆதிபத்தியம் வருகிறது. அதுபோல் ஜாதகருக்கு நல்ல கல்வியில் சிறந்தவராக அமைவார். வீடு வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க கட்டிடங்கள், அரசாங்க கோட்ரஸ், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் பக்கத்துல உங்களுக்கு வீடு வாகனங்கள்லாம் அமையும். அதுபோல் சூரியனை நான்காம் ஆதிபத்தியம் பெறுவதெல்லாம் யோகரா இருந்துட்டாருன்னா மிகச்சிறப்பு. பெரிய அரண்மனை போல வீடு, பெரிய ரூம்கள் வைத்த வீடு, இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நான்கில் சூரியன் பகை பெறாம மட்டும் இருந்துட்டாருன்னா ஆரோக்கியமானவர், என்ன நோய் இருந்தாலும் உடனே ஜாதகருக்கு ரெக்கவர் ஆகிடும். ஹீலிங் டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறத இந்த நான்காம் இடத்தை சூரியன் உறுதிப்படுத்துறார். சந்திரன் நான்காம் இடத்துல, தாய் ரொம்ப மென்மையானவர், எல்லோருக்கும் பரிவு குணம் கொண்டவர், எல்லோருக்கும் செய்ய வேண்டும்ன்ற எண்ணம் படைத்தவர். அதுபோல் நான்கில் சந்திரன் திட்பலம் பெறுவார், வீடு வாகனம் உண்டு, வசதிகள் உண்டு, செல்வங்கள் உண்டு, நல்ல வாகனங்கள், நீர்நிலைகள்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல வீடு அமையும். ஏதேனும் ஒரு வகையில ஒரு வாட்டர் டேங்காவது பக்கத்துல இருக்கும், தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடங்களின் பக்கத்துல வீடுகளை அமைச்சு கொடுப்பார். அதுபோல் தாய் ரொம்ப மென்மையான சென்சிட்டிவான தாய், வாகனங்கள் உண்டு, வாகனங்களை பயணிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நான்கில் சந்திரன் அவயோகமா அமர்ந்துறார், எப்படி இருக்கும், வாகனம்லாம் இருக்கும், வீடெல்லாம் இருக்கும், ஜாதகருக்கு அனுபவிக்கக்கூடிய நிலை இருக்காது. வாடகை வீட்டுல இருப்பார் அல்லது ஜாதகர் வந்து வாடகை வாகனங்கள்ல பயணப்படுவார். ஆனால் நான்கில் சந்திரன் திக்பலம் இருப்பது வண்டி வாகன யோகங்கள், வீடு யோகங்கள் ஜாதகருக்கு இயல்பாகவே கொடுத்து விடுகிறார். கல்வி கற்ற நபராக இருப்பார். சந்திரன் மட்டும் முழுவதுமாக பாதிக்கப்படல, சனி ராகு போன்ற இருள் கிரகங்களோட இல்லைன்னா நல்ல கல்வி உண்டு, கல்வியினால் ஞானம் உண்டு, வித்தைகளை எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் உண்டுன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தானத்துல செவ்வாய், வித்தை ஸ்தானம், தாய் ஸ்தானம், பூமி காரக கிரகம் நான்கில் இருக்கிறார். வீடு வாகனம் உண்டு, நிலங்களால் யோகம் உண்டு, வாகனங்களை வேகமாக இயக்கக்கூடியவராக இருப்பீங்க.
யோகரா இருந்தாருன்னா சொந்தமா அனுபவிக்க போறீங்க, அவயோகரா இருந்தாருன்னா வாடகை வாகனங்கள் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிலை தான் ஜாதகத்துல ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோல் தாய் கொஞ்சம் வேகமானவர், உடனே எதையுமே சொல்லிடணும், உடனே எதையுமே செஞ்சிடக்கூடிய அந்த வேகம் கோபம் கொண்ட தாயாக அமைவார். கல்வியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய காரக துறைகள்ல ஜாதகருக்கு வெற்றிகள் அமையும். ராகு அமர்றார் நான்காம் இடத்துல, சுகஸ்தானம், வீடு வாகன வசதி, வண்டி வாய்ப்புகள், வெளிநாடு பிராந்தம், வெளிநாடு ஆதாயம் நிறைய பேர் இருக்கு. தாயோட கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது இருக்கும். டெக்னிக்கல் டெக்னாலஜி இதெல்லாம் கரண்ட் அப்டேட்ல இருக்கும். அந்த ஃபீல்டுலதான் ஜாதகர் நாலேஜபிளா இருப்பார். அந்த ஃபீல்டு சார்ந்து ஜாதகர் படிக்கக்கூடிய அமைவுகளை கொடுக்கும். வீடு வாகன வசதிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வீகம் இல்லாம வெளியிடங்களிலே அமைத்து கொடுக்கக்கூடிய யோகம். ராகு யோகராக இருந்தாருன்னா கடல் கடந்து வெளிநாடுகள்ல வீடு வாகனத்தை அமைச்சு கொடுப்பார். அவயோக ராகுவாக இருக்கிறாருன்னா சொந்த பூர்வீக இடங்களிலேயே இருப்பார். ஜாதகருக்கு ஆதாயம் இல்லாம வீடு வாகனம் என்ற ஒன்று இல்லாமல் இருக்கு வீடு வாகனங்களை இழந்துக்க செய்வார் அப்படின்றதுதான் விதி. குரு நான்கிலே அமர்ந்திருக்கிறார். ரொம்ப விசேஷமான கிரகம் குரு. வித்தை ஆயக்கலை 64 வித்தைக்கும் குரு தான் காரகம். நான்கில் இருப்பது நல்ல கல்வி வரும். கல்வியே சிறந்து விளங்கக்கூடியவராக இருப்பார். அதுபோல் கல்வியின் மூலமாக ஆதாயம் படைத்தவராக இருப்பார். நல்ல கௌரவ பின்னணி கொண்ட தாயாராக ஜாதகருக்கு அமைந்து கொடுக்கும். வீடு வாகன வசதிகள், சில பேர் வீட்டுக்குள்ளெல்லாம் போனால் தெய்வீக கடாச்சமா இருக்கும். வீட்டுக்குள்ள போனவே ஒரு மன நிம்மதி, ஆத்ம நிம்மதி இந்த நான்காம் இடத்துல குரு இருக்கிறவர்களுக்கு அமையும். அதுபோலதான் வாகனமும் சிறந்த வாகனங்களை வைத்திருக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. யோகரா இருக்கும்போது அவயோகரா இருந்தா அதே ரிவேஸ் பாயிண்ட். வாகனங்களை இருக்கிறதுக்கான அமைவுகள் இல்லை, வாகனங்கள் வீடுகள் இருப்பதற்கான அமைவுகள் இல்லை. வித்தை நல்ல மனிதராக இருப்பார், நல்ல குணம் கொண்டவராக இருப்பார், ஆனால் சமூகத்துல அங்கீகாரம் பெற்று தர மாட்டார் நான்காம் இடத்துல குரு இருக்கும் பொழுது. அதுபோல் நான்கிலே சனிபகவான் இருக்கிறார். வித்தை எல்லாம் ஒரு தடை இருக்கு, மனசுக்கு பிடிச்சதை படிக்க முடியல, இல்ல ஏதேனும் ஒரு வகையில ஜாதகருக்கு குழப்பத்தை கொடுத்துருது, நடுவுல ஒரு வருஷம் பிரேக் ஆகிறது, பிரேக் ஆகி படிக்கிறது, இதெல்லாம் அந்த நான்கில சனிபகவான் தான். அல்லது நான் ஒன்று நினைச்சேன், வேற ஒன்று படிக்க வேண்டிய சூழலை ஆச்சு, இதை கொடுக்கறது நான்காம் இடம் தான். கல்வியில ஒரு சில தடை. அதே போல் வீடு வாகன வசதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குறார். அதுவும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய ஸ்ட்ரகிளுக்கு பிறகு ஜாதகர் வீடு வாகன வசதிகளை பெற்று அதன் மூலயமா ஆதாயம் பண்ற. அதுக்கு முன்பு கிடைக்கிறது இல்லை, நிறைய தடைகளுக்கு பிறகுதான் கிடைக்குது. தாயாரோட உறவுநிலை எப்படி இருக்குன்னா, தாயாரோட லக்னத்திற்கு யோகரா இருந்துட்டாருன்னா பாசமா இருக்கிறார், கண்டிப்பா பாசமா இருந்து செயல்படக்கூடிய லக்னம். அவயோகரா இருந்துட்டாருன்னா தாயாரால ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கிறது இல்ல. உடல் சார்ந்த விஷயங்கள், சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா ஹெல்த் இஷ்யூஸ் ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதேனும் ஒரு வகையில ஹெல்த் இஷ்யூஸ கொடுத்துறார். புதன் நான்கில் அமர்ந்திருக்கிறார். புத்தி காரக கிரகம், வித்தை காரக ஆதிபத்தியத்தில் அமர்கிறார். அப்ப நான்காம் இடத்துல அவர் ஸ்தான பலத்தை பெறக்கூடாது, பெற்றிருந்தாருன்னா கல்வியில தடை கொடுத்துறார். பெறல நான்காம் இடத்துல, உதாரணத்துக்கு கன்னி லக்னம் அதாவது மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, நான்கில உச்சம் பெற்ற புதன் இருக்கிறாருன்னா ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருப்பார், வேலைக்கு போக மாட்டார், இல்ல படிக்கவே மாட்டார். ஆனா அதனால பிரயோஜனப்படாது. ஆதிபத்திய ரீதியில காரக கிரகம் ஆதிபத்தியம் பெற்று தனித்து வலுத்தா. அதே அந்த புதனோட சுக்கரன் நீச பக்கத்துல இருக்கிறார் அல்லது மீனத்தில் இருந்து குருவா இருக்கிறாருன்னா யோகம். உபயாதிபத்தியத்துல அவர் ஸ்தான விடுவை பெறுவது சற்று, அதே போல் மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வரும். நான்கில தனித்து புதன் வலுக்கிறாருன்னா படிச்சுக்கிட்டே இருப்பார், பிரயோஜனம் இருக்காது. இல்லைன்னா ஜாதகருக்கு பல்வியே வராத நிலை இருக்கும், சுட்டு போட்டாலும் படிப்பு வராதுன்ற மாதிரி ஜாதகருக்கு கல்வியில ஆட்டம் இருக்காது. ஆனால் கிரக நிலையை பொறுத்து பலன் மாறுபடும். தாயாரின் மீது அன்பு உண்டு, தாயாரின் மீது நல்ல ஒரு நேர்மையான குணாதிசயங்கள் உண்டு. நல்ல கவர்ச்சியான வீடு அமையும், கவர்ச்சியான வாடகம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு 10 சென்ட் இடத்துல தான் வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை 5 சென்ட் இடத்துல தான் வீடு கட்டியிருப்பாங்க. வீடை பார்த்தா ரொம்ப கலைநயத்தோடு இருக்கும். 50 சென்ட் 60 சென்ட் இடத்துல அரண்மனை போல வீடு கட்டியிருப்பாங்க, நல்லா இருக்காது. இந்த புதன் வலுத்து நான்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கலைநயமிக்க வீடு, ஒரு 3 சென்டில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருந்தா கூட அந்த வீட்டை அழகாக கற்பனையோட கட்டுவார்கள். வாகனங்களும் அது போல அமைச்சு கொடுப்பார். புதன் யோகராக இருந்தா, புதன் அவயோகராக இருந்தார்னா அதே போல் கலைநயமிக்க வீட்டில் இருப்பீங்க, கலைநயமிக்க வாகனம். ஆனால் எல்லாம் வந்து வாடகை, பிறருக்கு வாடகை கொடுக்கக்கூடியது, பிறருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதா அமையும். நான்கிலே கேது அமர்ந்து விடுகிறார். சுகஸ்தானத்தில் கேது, உடல் ஆரோக்கியம், ஏதேனும் ஒரு வகையில சிறு வயதுகள் இருந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன உடல் வாதைகளை கொடுத்துட்டு இருக்கிறார். கல்வியில் தடை கொடுக்கிறார். வீடு கொடுத்த கிரகம் வலுத்தா, வீடு கொடுத்த கிரகம் வலுக்கலைன்னா எந்த தடையுமே கேது பண்றதுல நான்காம் அதிபதியும் உடனே கிடைச்சிடும். உடனே மீசம் பெற்ற வீட்டதிபதி இருந்து விட்டால் கேதுக்கு உடனே எல்லா பலனும் கிடைச்சிடும். அந்த வகையில நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கண்டிப்பாக தடைப்பட்ட பிறகு வாழ்க்கையிலே வீடு வாகன வசதியை கொடுக்கிறார், பெரும் யோகத்தை கொடுக்கிறார். முற்பகுதி வாழ்க்கையில வீடு இல்ல, வாகனம் இல்ல, வசதி இல்லாத நிலையை கொடுக்கிறார் சொந்தமாக. பிற்பகுதியில ஆதாயம் பண்றார். தாயாரோட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு நிறைய பேருக்கு, அல்லது தாயற்ற சூழ்நிலையே நிறைய பேருக்கு இந்த நான்கில் கேது இருக்கும் பொழுது அமைஞ்சு விடுகிறது.
அதுபோல் ஜாதக நினைத்த படிப்புகளை படிக்க முடியாத கல்வி தடை இருக்கு. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் கேது நான்கில் அமர்ந்திருக்கிறார். காரகரான புதன் கெட்டு போயிருந்தா கல்வியில தடை, சந்திரன் கெட்டு போயிருந்தா தாய் இல்லாத நிலை. அதே போல வீடு வாகனத்திற்கு சுக்கரன் எப்படி இருக்கிறான்றத பாத்துக்கணும். எந்த கிரகம் வலுக்குறைகிறதோ அந்த உயிர்காரகத்தை கேது முழுவதுமா நான்கில் அமர்ந்து தடை பண்ணி கொடுத்துறான்றதான் உண்மையான விதி. நான்கில் சுக்கரன் அமர்கிறார், சுகஸ்தானத்தில் சுக்கரன், நல்ல வசதி வாய்ப்பு. நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகர் வேலைக்கே போக மாட்டான், வேலைக்கே போக மாட்டார், அவர் உக்காத இடத்துல இருந்தே பணம் வரும். அவங்க அம்மா சம்பாதிப்பாங்க, அப்பா சம்பாதிப்பாங்க, அக்கா சம்பாதிப்பார், அண்ணன் சம்பாதிப்பார், தம்பி கூட சம்பாதிப்பார், தங்கச்சி சம்பாதிப்பாங்க, எல்லாரும் ஒரு ஒரு தொகையை ஜாதகர் கொடுத்து ஜாதகர் ஜாலியா இருக்கும். இது போன்ற நான்கில் சுக்கரன் இருப்பவர் எப்பொழுதுமே சிற்றின்பத்தை பிரியமாக கொண்டவராக இருப்பார், தன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருப்பார். வீடு வாகன வசதிகள் உண்டு, செல்வ செழிப்புகள் உண்டு, கலைப்பொருட்கள் மீது நாட்டம் உண்டு. ஜாதகர் வித்தை கற்றவராக இருப்பார். யோகராக இருக்கும் பொழுது கமர்ஷியல் விஷயங்கள்ல வித்தை கற்றவராக இருப்பார். ஜாதகருடைய தாயார் வசதி வாய்ப்பு அல்லது கலைத்துறை கலைகள் சம்பந்தப்பட்டு ஏதேனும் ஒரு வகையில வசதிகள் கொண்ட நபராக இவருடைய தாயார் அமைந்திருப்பார் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறோம். இந்த நான்கில் சுக்கரன் அவயோகமா இருந்துட்டாருன்னா ஜாதகர் வீட்டுல தண்டசோறுன்ற ஒரு பேரை தான் வாங்கணும். எந்த வேலை வெட்டிக்குமே போல, ஆனா வந்து தென்னையில படுத்தாலும் பிரபஞ்ச கனவு வருதுன்ற மாதிரியான அமைவுகளை கொடுத்து விடுவார் நான்காம் இடத்து சுக்கரன். மேல் சொன்ன கிரகங்கள்ல எப்போதுமே யோகமாக இருக்கணும். யோகம் என்பது லக்ன யோகர் மட்டும்தான் யோகம் செய்வாருன்னா கண்டிப்பா கிடையாது. மேஷ லக்னத்திற்கு புதன் அவயோகர் தான், நான்கில் அமர்ந்திருக்கிறார், அங்கேயே உச்ச குரு இருக்கிறார், பிரச்சனையே இல்லை, எந்த கெடுபலமே இல்லை. சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார், கெடுபலன் இல்லை. காம்பினேஷன் செவ்வாய் நீசம் பெற்று செவ்வாய் சந்திரனும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. லக்ன யோகரா இருக்கட்டும் அவயோகராகட்டும் ஸ்தான பலத்தை பெற்று லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பை பெற்றால் அந்த கிரகம் யோகம் செய்யும், அந்த கிரகம் உங்களுக்கு யோக கிரகம்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன், நன்றி.